Hello friends, welcome to Mukhi's vlog. இன்னைக்கு நம்ம goat brain fry எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இப்ப காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள்ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன், ரெட் chili, plain red chili பவுடருங்க அது 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கேன். பெப்பர் 1 1/2 டீஸ்பூன், கர்ட் 2 ஸ்பூன்ங்க. இதோட நம்ம ஜீரகத்தூள் 1 1/2 டீஸ்பூன் சேர்க்க போறோம். அண்ட் தென் கஸ்தூரி மேத்தி 1 1/2 டீஸ்பூன் சேர்க்க போறோம். அந்த ரெண்டு ஐட்டமும் வாங்குறதுக்கு பையன் கடைக்கு போயிருக்கான். வந்தோடனே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த மீன் டைம் கோட்டோட பிரெயினை வந்து நல்லா அந்த நர்வ்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணுங்க. அதை நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டு பிரெயின்க, ஆட்டோட பிரெயினு. அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம பார்த்த மசாலாவோட இதை பரட்டிக்கலாம். பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. இதை பார்க்குறது மசாலாலாம் பரட்டி சோக் ஆகிட்டுருக்க பிரெயின்ஸுங்க. ரொம்ப டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணுங்க, ஏன்னா வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க இவங்க, சாஃப்டாக ஈஸியாக உடஞ்சிருவாங்க. அதனால் வந்து அழகாக பொறுமையாக நம்ம வாஷ் பண்ணும்போதும் ரொம்ப கேர் எடுத்து வாஷ் பண்ணோம். ஏன்னா ஈஸி ஃப்ரெஜ்ஜாக இவங்க டப் டப் டப்புன்னு பிரேக் ஆகிடுவாங்க. வாஷ் பண்ணும்போதும் சரி, ஃப்ரை பண்ணும்போதும் சரி, பத்திரமாக ஹேண்டில் பண்ணி பத்திரமாக நம்ம மசாலாவில் போட்டு பத்திரமாக நம்ம தவாவில் போட்டு எடுக்க போகிறோம். கொரி மேத்தி அந்த ஜீரகம் போடுறேங்க, வந்துருச்சு. நான் இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணிட போகிறேன். மீன் டைம் தவா ஆன் பண்ணி சூடு பண்ண வச்சுருக்கேன். தவா வச்சு எண்ணெய் சூடாகிட்டுருக்குங்க. இப்போ நம்ம பிரெயின் கட் பண்ணி வச்ச பீசஸை போட்டு ரொம்ப ஜென்டலாக கொஞ்சம் நேரம் கழித்து பரட்டி எடுத்து பார்க்க போகிறோங்க. இப்போ 2 மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுறேங்க. ரொம்ப ஹார்டெல்லாம் ஹேண்டில் பண்ணாதீங்க, எல்லாமே கொஞ்சம் சாஃப்ட் டச் தான். ஒரு 2 மினிட்ஸ் விடலாங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தால் கோட் பிரெயின் ரெடி ஆகிடுச்சுங்க. ரெண்டு பக்கமும் சார்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வைக்கணும், ரொம்ப ஹார்டாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரொம்ப ஜென்ரலாக தான் நம்ம டீல் பண்ணி இவரை ரெடி பண்ணி எடுக்கணும், சரிங்களா? இப்போ இதை நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நுர நுறையாக இருக்குன்னு பண்ணாதீங்க, பிரெயின் எப்போவுமே எண்ணெயில் போட்டால் இப்படி தான் ஆகும். எடுத்து நம்ம தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே வித்தின செகண்ட்ஸ் அது போயிடும். நம்மளோட கோட் பிரெயின் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப யம்மியாக இருக்குது, உப்பு காரமெல்லாம் ஃபேன்டாஸ்டிக்காக மர்ஜாக இருக்குது. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்காக. ஹோம் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் குட்ங்க, ஸோ ப்ளீஸ் ட்ரை ஃபுட் மேக்கிங் அட் ஹோம் அண்ட் என்ஜாய் இட். Thanks for watching the video. Bye now.